ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் வால்மார்ட்லேயும் இந்தியன் கிராசரி ஸ்டோர்லேயும் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வால்மார்ட்டில் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்துடலாம். முட்டை, ப்ரௌன் எக்ஸ். இது வந்து ஸோ இதில் வந்து 18 எக்ஸ் இருக்குங்க இதில். அடுத்து லெமன், நன்னாரி சர்பத் போடுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். ஸ்ட்ராபெரிஸ், அடுத்து ப்ராக்கலி. இது வந்து காலிஃப்ளவர் மாதிரி தாங்க. காலிஃப்ளவர் ஒயிட் கலரில் இருக்கும், இது க்ரீன் கலரில் இருக்கும். ஆர்கானிக் பனானாஸ். அடுத்து வந்து பாப்பாக்காக நான் வந்து யோகர்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆர்கானிக் தான், குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. நான் வந்து ஆப்பிள் அண்ட் ப்ளூபெரி ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்து லெமன் ஜூஸ், கான்சென்ட்ரேட்டட் ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பேக் பண்ணி வரும். அடுத்து ஆர்கானிக் சுகர். சுகர் வந்து யூஸ்வலாக காஸ்கோவில் தான் வாங்குவோம், பட் இப்போ தீந்துருச்சு அப்படின்றதுனால டைம் பீயிங்க்கு நான் வால்மார்ட்டில் வாங்கியிருக்கேன். ஆப்பிள் வாங்கியிருக்கேன். அப்புறம் மாங்காய், கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பாருக்காக பைனாப்பிள். அண்ட் இது வந்து பேபி ஸ்பினாச்சுங்க. இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கோம், நம்ம டைரெக்டாக இதை குக்கிங்க்கு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து என்ன டேட் வரையும் யூஸ் பண்ணலான்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஹோல் சிக்கன் வாங்கியிருக்கோம். இது வந்து ஆர்கானிக் சிக்கன் தான். அண்ட் இது வந்து ஆர்கானிக் மில்க். இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும், பாப்பாவுக்கு காஸ்கோவில் வாங்குறது. அண்ட் இந்த ஃபுட் எல்லாமே வந்து கூகுளுக்காக வாங்கியிருக்கிற ஃபுட்டை. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் குட்டி குட்டி பவுச்சஸாகவே இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம இந்த ஒரு பவுச் போட்டாலே கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நான் வச்சுருக்கிறது ஸ்மால் ப்ரீடுன்றதுனால இந்த ஒரு பவுச் கரெக்டாக இருக்கும் ஒரு வேலைக்கு. ஸோ வால்மார்ட்டில் இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கேன். அடுத்து இந்தியன் ஸ்டோரில் என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்த்துடலாம். இது வந்து ஜீரகம் போட்ட அரிசி வத்தல். இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் கிடைக்குங்க. அண்ட் இது வந்து கடுகு பேக்கெட், ரவை, உளுந்து. அண்ட் இது வந்து மில்கி மிஸ்டோட கீ. நீங்கள் இந்த மில்கி மிஸ்டோட கீ வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு இது. அண்ட் இது வந்து புளி பேஸ்ட். டைரெக்டாக இந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டடாக நமக்கு இங்கே பாட்டிலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அதனால் இதை வாங்கியிருக்கேன். இதுலேருந்து நமக்கு தேவையான ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்ன்ற மாதிரி. அண்ட் இது வந்து ஃப்ரோசன் முருங்கக்காய். அடுத்து வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா. ஜீரக சம்பா ரைஸில் நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மசாலா போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஃப்ரிஷ் ஃப்ரை மசாலாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வாங்கியிருக்கேன். இது வந்து தீபம் ஆயில், சாமி விளக்கேற்றுறதுக்கான எண்ணெய். அடுத்து இந்தியன் ஸ்டோரில் காய்கறி என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்த்துடலாம். ஆல்ரெடி வீட்டில் காய் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இது வந்து அவரக்காய், இஞ்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், ஸோ அதனால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், பூண்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். கொய்யா, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பூண்டு ரெண்டு பேக்கெட்டும் சின்ன வெங்காயம் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன். பூண்டு இந்த மாதிரி தான் இங்கே வந்து பாட்ஸ் வந்து பேக் பண்ணி வரும். மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸ், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேங்க. ஒரு பேக்கெட் வந்து இங்கே $1. நம்ம ஒரு ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 83 ரூபா. கொத்தமல்லி ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன், வெங்காயம். ஸோ இதெல்லாம் தாங்க நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஸோ வால்மார்ட்லேயும் இந்தியன் ஸ்டோர்லேயும் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா $82 ஆச்சு, அண்ட் இந்தியன் ஸ்டோரில் வந்து $75 ஆச்சு. ஸோ நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்குக்கான ஷாப்பிங் ஹால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பை.